guys, welcome to our channel. So last video la heroine oda situation purinjikitte looming me heroine oda boyfriend ah act pannirupanga, but indha vishayam la hero ku theriyadhu, indha vishayam therinjadha illaya abingiradhalla indha video la paapom. Vaanga video ku la polam. Opening scene laye minmin hero va pesitirupanga. Minmin hero kitta graduation party la masquerade nadakka podu, adla nee kalandapalla appdin solittu kekkira. Ana naan da en name entry pannave illaye, appra eppadi list la en per vandhadhu appdin kekkumbodhu, namba club la iruka girls la un name enter panna solli kettite irnaanga. அது மட்டும் இல்லாம இந்த இயர் நீ கிராஜுவேட் ஆகிட்டு போயிருவ, இதுதான் உனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ், அதனாலதான் நானும் ஓகே சொல்லி உன் நேம என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு மின்மின் சொல்றா. ஆனா அதுக்குமே ஹீரோ ஓகே சொல்ல மாட்டாங்க. மின்மின்னும் நீ டான்ஸ் ஆடினா உனக்கு பிரெக்னன்ட் ஆயிட மாட்டேன், பிளீஸ் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. மாஸ்கரேட் பார்ட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹீரோ அவங்க நேம என்டர் பண்ணிட்டாங்க. ஹீரோவோட மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு குலுக்கல் மாதிரி ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் எந்த கேர்ள் கிட்ட இருக்கோ அவங்க ஹீரோ கூட வந்து டான்ஸ் ஆடுவாங்க. மின்மின் ஹீரோ கிட்ட இந்த பார்ட்டி முடிஞ்ச அப்புறம் கூட ப்ரப்போசல் இருக்கு, இந்த பார்ட்டி முடிஞ்ச அப்புறம் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம், ஸோ நீ தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னல அவங்கள கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு அவளை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா அவ தான் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சீன்ல ஹீரோயின் அப்புறம் லூமிங்க தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் லூமிங் கிட்ட இந்த விஷயத்த நீ எப்படி கண்டுபிடிச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு லூமிங்கும் நீ தான் என்ன ஹோட்டல்ல டிரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் முன்னாடி என்ன ஹக் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட அப்படின்றது. ஆமா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட நீ இந்த விஷயத்த சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்தா என்னை பத்தி இவங்க காசிப் பேசுவாங்க, அது எனக்கு பிடிக்காது, அதனால்தான் நான் கூப்பிட்டுட்டு வரல அப்படின்னு சொல்லும் போது லூமிங்மே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு எமி வராங்க. எமி வர்றத பார்த்த உடனே ஷோல்டர்ல கை போட்டுட்டு கப்பிள்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லூமிங்கோட ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. அவங்க இது உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல எமி இருக்கிறதுனால இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், என்னோட ஆஃபீஸ் விஷயமா தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லூமிங்கோட ஃப்ரெண்டு இருந்தாங்கல்ல அவங்களும் ஹீரோயினோட பாஸும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லூமிங் கிட்ட, இவர் எதுக்கு என்னோட பாஸை மீட் பண்ண வந்திருந்தாங்க, அப்போ ஏஜியோ கம்பெனியில ஒர்க் பண்றாங்களா உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஒர்க்லாம் பண்ணல, அந்த ஏஜியோ கம்பெனியோட ஓனரே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு லூமிங்க சொல்றாங்க. ஹீரோயின்மே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட ஏன் நீ அப்செட்டா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இதை வந்து நீ யுவான் சங் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினா யுவான் சங் இங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, அந்த கேம்ல வின் பண்ணிருவாங்க. ஹீரோயின் அவங்க பிரதர் கிட்ட, நீ உன்னோட பிரேக்அப் லஞ்சுக்காக தானே போறேன்னு சொன்ன, இப்ப வீட்ல இருக்க அப்படின்னு கேக்கும்போது, நான் என்னோட பிரேக்கப் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு எப்பயோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டா யாரை கூப்பிட்டுட்டு போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் டக்குன்னு வந்து வாய மூடிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால இந்த விஷயத்த பிரதரே உளறி வச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் ஃபேமிலி கூட யுவன் சங்கும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா யுவன் சங்க பார்த்து, எனக்கு ஒரு நீஸ் இருக்காங்க, அவங்களும் நீங்களும் மீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் மேக்கிங் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா, முன்னாடி ஹீரோயினை நீ இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணிட்டு இருந்த, இப்போ ஹீரோ மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா, முன்னாடி கேட்கும் போது நீ இல்லைன்னு சொன்ன, இப்ப இருக்குன்னு சொல்றியே, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு ஹீரோயின்மே கடுப்பாயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோட டாபிக் விட்டுட்டு திரும்பவும் ஹீரோயின் பக்கம் வந்துருவாங்க. ஹீரோயினும் லூமிங்கும் பிளைண்ட் டேட் போனாங்க.
ஆனா அவனுக்கு ஏன் தான் இன்னொரு பொண்ணு மேல கிரஷ் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு லூமிங்க திட்டிட்டு இருப்பாங்க. இத கேட்டுட்டு ஹீரோயின் மேம் உரைப்பாங்க, நான் இமேஜின் கூட பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இந்த டாபிக்கே விட்டுருவாங்க. அப்ப ஹீரோ லூமிங் யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினோட அப்பாவும் சொல்றாரு, ஹீரோயினும் லூமிங்கும் பிளைண்ட் டேட் போனாங்க, இப்ப டேட்டிங்ல இல்லைனாலும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் கேட்டும் கேட்காத மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டின்னருமே முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போவாங்க, கூடவே ஹீரோயினும் போவாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நான் இங்க வர்றது ட்ரபிளா இருந்தா சொல்லிடு, நான் இங்க வரல. ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து டேட் பண்றது யாருக்கும் தெரியாது இல்லையா, எல்லாரும் முன்னாடியே ஆக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா, அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின்மே எனக்கு அந்த மாதிரிலாம் எது கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோவும் நம்ம தான் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ண போறோமே நம்ம லவ் பண்றோன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க, 3 months வந்து டேட்டிங் போகணும், ரெண்டு பேருக்குள்ள நல்லா போச்சுன்னா நம்ம வந்து 3 months அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின்மே, ஆமா டைம் போனதே தெரியல, அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது செய்யணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் அந்த மாஸ்க் கிரேட் பத்தி சொல்லுவாங்க, அங்க வந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்போம், நம்மளோட கிரஷுக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, அந்த பார்ட்டியில ஜூனியர்ஸ்லாம் என் கூட டான்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க, அப்ப அவங்களை இக்னோர் பண்ண முடியாது என்னால அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் மாஸ்க் போட்டுட்டு இருப்போம்ல, அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவுமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஆஃபீஸ் சமாளிப்பாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின்மே கஷ்டப்படுவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ண கூடாதுன்னு தான் இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த தங்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுவாங்க. இங்க மின்மின் அவங்களோட ப்ரொஃபஸர் கிட்ட, நான் அவங்கள சேரிட்டி ஈவென்ட்க்கு கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்க்கு தான், அவளுக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கறதுக்காக. ப்ரொஃபசர் மின்மின் கிட்ட, நான் உனக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கறத ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மின்மின்மே, என்கிட்ட கன்ஃபர்ஸ் தானே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரொஃபசரும், ஆமா அதை பத்தி தான் பேசணும், நான் உன்னை லவ் பண்றதா எதுக்கு ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப என்னோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க நிஜமாவே என்ன லைக் பண்ணலையா? ஆமா லைக் பண்ணல. உண்மையாவே நீ லைக் பண்ணலையா? அப்போ ஓகே. ஒருவேளை நீங்க என்ன லைக் பண்ணிருந்து நான் உங்ககிட்ட லஞ்ச் கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹெசிடேட்டா இருந்திருக்கும், இப்பதான் நீங்க என்ன லைக் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. இங்க ஆபீஸ்ல காய் ஜாக கூப்பிடுவாங்க கிளைண்ட மீட் பண்றதுக்காக. ஆனா அந்த டைம்ல ஜாக்கோ ரிசப்ஷனிஸ்டோ டேட் போறதா இருப்பாங்க, அதனால ஹீரோ நான் வர அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. இதை நினைச்சு காயும் ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட் சாங், இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அவங்க டான்சரா இருக்காங்க, மாஸ்கரேட் பார்ட்டிக்கு டான்ஸ் ஆடணும் இல்லையா, அதுக்காக பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. க்ளோஸா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது வந்து சாங்க்கு தப்பா தெரியும். அப்ப அவங்களும் இவங்கள பாத்துட்டு பேச வரும்போது, உன்னோட பிரெக்னென்ட் வைஃப் வீட்டுல இருக்கால, அவளை கேர் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேக்கும்போது, என்னோட வீட்டுல என்னோட அம்மா இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. இதனால சாங் இன்னும் கோவப்பட்டு, என்னோட ஃப்ரெண்டு உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல உன்னோட அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அவங்களும் ஃபன்னா, நீங்க ஏதோ கவலைப்படாதீங்க, இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா வீட்டுக்கு 9:00 அப்பவே நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ற மாதிரி பண்றாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க கூட டான்ஸ் ஆடினாங்க இல்லையா, அவங்க கூட தான் வந்து ஹீரோயின் பிராக்டிஸ் பண்றாங்க அந்த மாஸ்க் கிரேட் பார்ட்டிக்காக. இங்க காயோ ஹீரோவும் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு எமி இருக்காங்க இல்லையா, அவங்க தான். எமி காய் கிட்ட, நீ அப்டேட்டாவே இல்ல, ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. காயோ அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எமியும், நீ சொன்னதை கேட்டுதான் அவளை டீஸ் பண்ண, ஆனா என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவ ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டுட்டு வந்திருப்பான், நீங்க தான் தெரியாம பாய் ஃப்ரெண்டுன்னு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் இல்ல அவளே வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் எங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணா, இதுல நான் எங்க இருந்து அசியூம் பண்றது அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டுட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியோட ஓனர் இருக்காங்கல்ல லூமிங், அவங்க தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. காய் அப்புறம் ஹீரோ ரெண்டு பேருமே ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா காய் வந்து லூமிங் மேல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அதே மாதிரி லூமிங்ன்ற நேம வந்து ஹீரோ அவங்களோட வீட்டுல டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்களே அப்ப கேட்டிருப்பாங்க. இங்க ஹீரோயின்க்கு டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினும் சாங்கும் ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க வந்து ஹீரோயின் அந்த பர்த்டே பார்ட்டில நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டுமே ஹீரோயின் கிட்ட, உன்னோட ஃப்ரெண்டு லூமிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உன்னதா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்க போனாலும் உன் கூடவே இருக்கான், உனக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, நாங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சாங்கும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா லூமிங் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தால அவங்கள நீ மீட் பண்ணிருக்கா, மீட் பண்ண வச்சிருக்காங்களா, அட்லீஸ்ட் போட்டோ வச்சு காமிச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின்மே இதை பத்தி யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து லூமிங்க பத்தி நினைச்சு டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த டைம்ல ஜாக் வந்து ஹீரோ கிட்ட என்ன உன்னோட லவ் பிரச்சனையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்காக நீனும் காயும் போட்ட சண்டைனால ஹெவி மோட் பக்கத்து டேபிள்னா என்ன வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜாக்கும் நீ என்ன கலாய்க்கிறியா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தனா உனக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதான் ஹீரோவுக்குமே தெரியும் இந்த விஷயம், ஜாக்குக்குமே தெரியும்னு. அப்புறம் ஜாக்கும் ஹீரோவும் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ ஜாக் வாயை வச்சு சும்மா இல்லாமல் ஹீரோவும் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஹக் பண்ணதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒன்றும் புரியாத மாதிரி இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையான்னு ஜாக் கேட்கும்போது ஆமாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிப்ளை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லலைன்னா உன்னை வந்து அவன் நம்புறான்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த சைடில் காயும் அப்செட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லூமிங்க பாய் ஃப்ரெண்டாக இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி நீ என் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறியா அப்படின்லாம் சொல்லிட்டு டைப் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் போதே வேற ஒருத்தவங்கள பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ணுறத எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜை அனுப்பவே மாட்டாங்க. அப்போ ஹீரோ இருக்க இடத்துக்கு மேயின்ற ஒரு பொண்ணுமே வராங்க. ஜாக்கும் ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு கூட ஹீரோ இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டியில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ மேயும் அவ உன்னை சீட் பண்றாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஆனா அவ என்ன நம்ப மாட்டேங்கிறா, அதனாலதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்குமே என்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவளும் நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ப்ரொடெக்ட் பண்ணணும், செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் அட்வைஸ் கொடுக்கறதோட இந்த 20th எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல கண்டினியூஸா பாக்கணும்னா ஸ்டே டியூன் வித் ஆர் சேனல். பாய் பாய்.